வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாட்டர் பாட்டிலில் எக்ஸ்பைரி தேதி ஏன் தருகிறார்கள்? தண்ணீர் கெடுமா? நம் நாட்டில் நிலத்தடி நீர் அல்லது கிணற்று நீர் பயன்படுத்துவதுதான் வழக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த நீர் ஆதாரத்தின் வயதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். 10 நாட்களில் எடையை குறைக்க வேண்டுமா? அப்போ வாட்டர் டயட் ஃபாலோ பண்ணுங்க. நம் பூமி தோன்றிய காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் இங்கு நீர் ஆதாரங்கள் இருந்து வருகின்றனர். ஆனால் நாம் வாங்கும் வாட்டர் பாட்டிலில் இருக்கும் தண்ணீருக்கு மட்டும் ஏன் எக்ஸ்பைரி தேதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று யோசித்தீர்களா? ஏனெனில் இதுவரை எந்த ஒரு பாட்டில் பிராண்டும் மக்களின் நம்பிக்கைக்கு நம்பகமான தரமான பொருட்களை ஏற்படுத்த முடிவதே இல்லை. இங்கே தண்ணீர் எக்ஸ்பைரி தேதி பற்றிய சில உண்மைகள் உங்களுக்காக S2 ஹெல்த் டிப்ஸ் வீடியோ கொடுத்திருக்கிறது. கவனியுங்கள். தண்ணீர் கெட்டுப்போவது இல்லை, அதை பயன்படுத்தி சமைக்கும் உணவுப் பொருட்கள் தான் கெட்டுப்போகும். உப்பு மற்றும் சர்க்கரை கூட கெட்டுப்போவது இல்லை. அப்போ என்ன காரணத்திற்காக வாட்டர் பாட்டிலில் எக்ஸ்பைரி தேதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் கேட்பீங்க. என்னவென்றால், எக்ஸ்பைரி தேதி கெமிக்கல் வினைகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். ஏனெனில் பாட்டிலில் இருக்கும் சில கெமிக்கல் பொருட்கள் கொஞ்ச நாள் கழித்து தண்ணீருடன் வினைபுரிய தொடங்கிவிடுமாம். மற்றொரு காரணம் என்னவென்றால், பாட்டில் கம்பெனிகள் சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கிறது. ஒரு பொருளை மக்களிடம் விற்பனை செய்ய இந்த விதிமுறைகளின்படி செயல்பட வேண்டும். நீரில் கலக்கும் கெமிக்கல்கள் தண்ணீருடன் கலந்துவிட்டால் அது மாசுபட்டு விட்டது என்று தானே அர்த்தம். வேறு சில காரணிகளான வெப்பம், கெமிக்கல்கள், சேமிப்பு பொருட்கள் மற்றும் தொற்று பொருட்கள் போன்றவற்றாலும் தண்ணீரின் தூய்மை கெடுகிறது. எனவே எக்ஸ்பைரி தேதி கொடுக்கப்பட்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் கொடுக்கின்றனர். என்னங்க, வாட்டர் பாட்டிலில் இருக்கும் தண்ணீர் தூய்மை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? இனி அதை பாதுகாப்பாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.